மதினாவில் நுழைந்த முஸ்லிம் அல்லாத பெண்கள். அடுத்து நடந்ததை நீங்களே கேளுங்கள். முஸ்லிம்களுடைய புனித நகரம் என்று சொல்லக்கூடிய இடங்களில் மக்காவும் மதினாவும் மிக முக்கியமானவை. ஏனென்றால் மக்காவிற்குள்ளும் மதினாவிற்குள்ளும் முஸ்லிம்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவார்கள். ஏனென்றால் இஸ்லாமியர்களுடைய புனித வேதமான அல் குரானில் மக்கா பாதுகாப்பான இடம் என்று சொல்லப்பட்டுள்ளது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை புனிதமான நகரம் என்று சொல்லியுள்ளார்கள். இந்த இரண்டு நகரங்களுக்கும் இஸ்லாமியர்கள் ஹஜ் மற்றும் உம்ராவிற்கு செல்வதுண்டு. சில மாதங்களுக்கு முன்பு சவுதி அரசாங்கம் சவுதி அரேபியாவை சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு ஏற்பாடு செய்துள்ளது. அதனால் பல நாட்டினர்களும் சவுதி அரேபியாவை பார்ப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையிலேயே மதீனாவிற்கு இந்தியாவிலிருந்து சீக்கியர்கள் சுற்றி பார்ப்பதற்காக சென்றுள்ளார்கள். அங்கே இரண்டு பெண்கள் ஃபுர்கா அணியாமல் இருந்ததை பார்த்து அங்குள்ள காவலர் ஒருவர், நீங்கள் ஃபுர்கா அணிந்து கொண்டு செல்லுங்கள் என்று அறிவுரை கூறியதன் அடிப்படையில் ஃபுர்கா அணிந்து அந்த பெண்கள் சென்றிருக்கின்றார்கள். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவதை காண முடிகின்றது. அவர்கள் சீக்கியர்கள் என்றும் முன்பு இல்லாத ஒரு விஷயம் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது என்றும், அங்குள்ள மார்க்க அறிஞர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றும், இப்படியே சென்றால் மக்காவிலும் மதீனாவிலும் இஸ்லாமிய மார்க்கம் எதிர்க்கும் சிலை வணக்கத்தை கொண்டு வந்து சிலை கண்காட்சிகளேயே இந்த அரசாங்கம் அங்கே நடத்திவிடும் என்றும் அரபு நாட்டு மக்கள் சொல்லி வருகின்றார்கள். மக்கா மதினாவில் மாற்று மதத்தவர்கள் நுழையக்கூடாது என்று சொன்னதற்கு முக்கிய காரணம், அங்கு எந்த ஒரு தவறான விடயமும் நடந்துவிடக்கூடாது. மதத்தின் பெயரால் எந்த ஒரு பிரிவினையும் நடந்துவிடக்கூடாது. எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான். அது மட்டுமில்லாமல் மக்காவிற்குள் போர் செய்வது கூடாது. அங்குள்ள மரங்களை வெட்டக்கூடாது. அங்குள்ள புட்பூண்டுகளை கிள்ளக்கூடாது. அங்குள்ள வேட்டை பிராணிகளை விரட்டியடிக்கக்கூடாது என்பது அங்கே இஸ்லாமியர்களுடைய ஒரு சிறப்பான சட்டமாக இருக்கின்றது. ஆனால் இந்த சவுதி அரசாங்கம் இப்படி செய்திருப்பது உலகத்தை அழிவின் பக்கம் கொண்டு சென்றிருக்கின்றது என்று இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் கருத்து பகிர்ந்து வருகின்றார்கள்.